இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. இந்த நல்ல காரியத்தை யார் பண்ணதை நான் வீடியோ பாதியில சொல்றேங்க. இந்த கேக்க வேற இன்னும் ஹாஃப் அன் அவர்ல கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணுங்க. அதுக்குள்ள இப்படி பண்ணி விட்டு போயிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு கன்றாவியான கதையை நான் முதல்ல இருந்து சொல்றேன் கேளுங்க. நான் எப்பயும் போல அக்கடான்னு என் வேலையை பாத்துட்டு இருந்தேங்க. உடனே ஹஸ்பண்ட் உள்ள வந்து, ஹே பாப்பா அழுகுறா, நீ போய் பாப்பா பாரு, கேக் அப்புறமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. பெரிய வீராதி வீர சூராதி சூரு, இதென்ன ஈசி, இந்த கணச்சி எடுத்து மேல ஊத்தணும், அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதெல்லாம் நீ பண்ண வேணாங்க, தயவு செஞ்சு கேக்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் போனேன். பாப்பா அழுதுட்டு இருக்காளே, அவளை அடக்கிட்டு நான் உள்ள வந்து பாக்குறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாருங்க. கேக்கோட இந்த அவள நிலையை பாத்துட்டு ஒரு நிமிஷம் எனக்கு பக்கோன்னு ஆயி போச்சுங்க. எனக்கு கேக்க பார்த்து கூட வருத்தம் இல்லைங்க. நான் செஞ்ச ஹெல்ப் உனக்கு எப்படி இருக்குன்னு என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. அப்படி இருந்தது, சிரிச்சா மாதிரி இருந்த அந்த மூஞ்ச எனக்கு திட்ட கூட தோணலங்க. கேக்க டெலிவரி பண்ணிட்டு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு கேக்க ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. மேல இந்த அழகான ஹாட்டையும் வச்சுட்டு இந்த கேக்க பினிஷ் பண்ணிக்கிட்டங்க. அவ்வளவுதாங்க, இந்த அழகான சொதப்பல் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. டாடா பாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தாரு பேஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.